ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யாச்சூஸ் மம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நேந்திரம் பழம் வச்சு ரெண்டு டிஷ் பண்ண போகிறோங்க. ஒன்று வந்து நேந்திரம் பழத்தில் பஜ்ஜி பண்ணுறோம், இன்னொன்று வந்து நேந்திரம் பழமும் நெய்யும் சேர்ந்து ஒரு வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு ஏற்றது வாங்க சமைக்கலாம் சுவைக்கலாம். இந்த பழம் பற்றி செய்வதற்கு தேவையான பொருள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து இங்கே மைதா மாவு ஒரு கப்பும் கோதுமை மாவும் ஒரு கப்பும் எடுத்திருக்கேங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் தனி மைதா மாவில் பட்டிங்கன்னா செய்யலாம், இல்லை மைதாவே வேண்டாம்னு நினைக்கிறவங்க தனி கோதுமை மாவையும் எடுத்து செய்யலாம். இப்போ நான் வந்து ரெண்டு மாவையும் கலந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். சர்க்கரை நான் இங்கே ஒரு முக்கால் கப் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் சர்க்கரை வந்து நம்ம மாவில் கலக்கும் போது நம்மளோட அதோடைய ஸ்வீட்டை பார்த்துட்டு நமக்கு தகுந்த ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். அதுக்கப்புறம் ஆப்ப சோடா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாவை கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கடுத்து தான் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ முதல்ல நம்ம எடுத்திருக்க எல்லா மாவுகளையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. அரிசி போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு சர்க்கரையும் இதுலேயும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாசனை விரும்பினீங்கன்னா லேசாக ஏலக்காய் தூளை வந்து நீங்கள் சேர்த்திக்கங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. இந்த மாவு இந்த அளவு கரைஞ்ச உடனே நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுடைய ஸ்வீட்னஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த பதம் வந்து உங்களுக்கு சரியான பதத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி மாவை கரைச்சி நம்ம வச்சிடலாம். அதுக்கடுத்தது நம்ம வந்து பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த பழத்தை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பழங்களை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப திக்காகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆவரேஜ் திக்னஸ் போதுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாங்க. இந்த எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பழத்தை வந்து இந்த மாவில் இது பண்ணி டிப் பண்ணிவிட்டு பழத்தில் போட்ட உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ இந்த பழ பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபில்டர் எதில் எது வேணால் வச்சு நீங்கள் இந்த எண்ணெயை ஃபுல்லாக வடிய விட்டு எடுத்துடுங்க. இதே மாதிரி பாக்கி இருக்கிற எல்லா பஜ்ஜிகளையும் நம்ம தயார் பண்ணிக்கலாம். நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு டிஷ் பண்ண போறேங்க. இது வந்து பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல சத்தான ஒரு ஆகாரம்னு சொல்லலாங்க.
வளர குழந்தைகளுக்கு இதை நம்ம தைரியமாக கொடுக்கலாம். ஆனால் பெரியவங்க, வயசானவங்க, நோயாளிகள், டயட்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து நெய்யும் சுகரும் அதிகமாக சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். முழுக்க முழுக்க நெய்யிலேயே பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் ஆயில் சேர்த்து பண்ணுறதுனாலும் ஓகே. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவு நெய், கொஞ்சமாக ஆயில், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி பண்ணணும்னா, முதல்ல வந்து நேந்திரம் பழத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ முதல்ல நேந்திரம் பழத்தை வந்து இப்படி மூணு பகுதியாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி இப்படி அதிக கனம் இல்லாம இந்த மாதிரி தின்னா வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியும் கட் பண்ணலாம், இல்லைன்னா இதை வந்து நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கங்க. முதல்ல இந்த பழத்தை முழுசா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்ம நேந்திரம் பழங்களை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுப்பில் வந்து ஒரு வாணலி வச்சுட்டு, அதாவது ஒரு ஏதோ ஒரு நான்ஸ்டிக்கோ எந்த கடாயாக இருந்தாலும் ஓகே வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறோம். அடுத்ததான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் நெய்யும். இது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அரிஞ்சு வச்சிருக்க இந்த பழங்களை வந்து பேட்ச் பேட்சாக போடுங்க. ஒரே டைமில் அவ்வளோவும் போட வேண்டாம். ஒரு இந்த பழங்களை வந்து நான் ஒரு 3 அல்லது 4 முறை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லையும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பழங்கள் வந்து அதிகமாக பழுக்காததாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனிஞ்ச பழங்களாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஓரளவு நல்லா பழுத்த பழங்களை நம்ம இதுக்கு உபயோகப்படுத்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பாகம் வந்து நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது இல்லைங்களா, அது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு பாகமும் அந்த இதே அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிஷ்ஷில் வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம வந்து போட்டுக்கலாங்க. இது வந்து ரெடி ஆகுதுங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த பழத்தில் நமக்கு வந்து தேவையான அளவு சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யையும் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இந்த ஹீட்டில் வந்து அந்த சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த பழம் வந்து அந்த சர்க்கரையோட அந்த ஸ்வீட்னஸை வந்து அப்சர்வ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட போட இது கரெக்ட் ஆகிட்டே வரும். நம்ம வந்து ஸ்வீட்டை வந்து அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எக்ஸஸாக வேணும்னா நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த சர்க்கரையோட இந்த பழங்கள் வந்து ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அடுத்த பேட்சை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாக்கி இருக்கிற பழங்களை எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதாங்க. ஓகே, நம்ம இப்போ எல்லா பழத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அதோடைய ஸ்வீட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் போதும் அப்படின்னா ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரைய அளவை நான் மென்ஷன் பண்ணலை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்வீட்னஸை வந்து விரும்புவோம். அதனால
அதே மாதிரி நெய் கூட குழந்தைகளுக்கு இன்னும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இது ஒரு 10 to 15 minutes அப்படியே வச்சுருவோங்க. ஏன் அப்படின்னா இதில் இருந்து இந்த சர்க்கரையும் நெய்யும் இந்த பழம் சூடாக இருக்கிற இந்த பழத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா. அதுக்காக நம்ம ஒரு 10 to 15 minutes இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுவோம், ஒரு 15 minutes வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம யாச்சிஸ் மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.